ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லீடர் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தா என்னம்மா சுப்பராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ நம்முடைய அன்னக்கடமில் வந்து என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ என்ன பேட்ச் கோர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ திருவகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்காக நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6th December வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னக்கடமில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 7th மட்டும் 8th December வந்து நீங்கள் இன்கேஸ் 12 மந்த்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 12 மந்த்ஸ்ன் போது அப்போ 2 மந்த்ஸ் அப்போ 14 மந்த்ஸுங்க. ஸோ இந்த டியூரேஷனை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எல்லா கிளாஸஸும் பார்த்துக்கலாம். குரூப் ஒன் பிலிம்ஸ் மெயின்ஸ், குரூப் டூ பிலிம்ஸ் மெயின்ஸ், ஓகேங்களா, குரூப் ஃபோர் எல்லாமே அடங்குங்க. ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குது. என்னுடைய பெயர் கோம்லவள்ளி, இந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோம்லவள்ளின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 10% ஆஃபர். நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த பேமெண்ட் முறையும் அது பே பண்ணிக்கலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் 6 மந்த்ஸ்க்கு மேலே போனால் தான் நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ நீங்கள் 12 மந்த்ஸ் சூஸ் பண்ணால் இப்போ வந்து உங்களுக்கு அடிஷனல் 2 மந்த்ஸ் ஃப்ரீங்க. இது வேலிடிட்டி 7th and 8th December தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ், செம்மொழி தீர்ந்துள்ள சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரீஸ், குறிக்கோள், இலக்கு, சமைச்சு புக் டெஸ்ட் சீரீஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்னம்மா சுப்பராமன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னம்மா சுப்பராமன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த இவரை பேஸ் பண்ணி வந்து ஒரு தடவை குரூப் ஒன் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மதுரை காந்தியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சுப்பராமனை வந்து அழைப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. என்னம்மா சுப்பராமன் என்ன சொல்லுவாங்க, மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவருடைய எப்போ எங்கே பிறந்த, ஐ மீன் எப்போ பிறந்தா பார்த்தீங்கன்னா 14th 8 1905. ஓகேங்களா, ஸோ 14th 8 1905 வந்து பிறந்திருப்பாரு. அதாவது ஒன் செகண்ட், எஸ், ஸோ August 14 1905 வந்து பிறந்திருப்பார். ஸோ இவர் ஏன் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக காந்தியுடைய வழியில் போனதால் மதுரையை சார்ந்தவர் இவர். அதனால் காந்தி வழியில் இந்திய விடுதலாகி போராட்டத்தில் கலந்து கொண்டதால் இவரை வந்து என்ன சொல்லுவாங்க, மதுரை காந்தின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மதுரையில் நாட்டாண்மை மல்லி குடும்பத்தில் ராயலு ஐயர், காவேரி அம்மாள் தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தவர். இவருடைய மனைவி பெயர்னு பார்த்தீங்கன்னா பர்வதவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காந்தி வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் இவர் என்னன்னு சொல்லுவாங்க, மதுரை காந்தி என்று மதுரை மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பங்கு என்ன பார்த்தீங்கன்னா, தேசிய கவி ரவீந்திர தாகூர் இருந்தார் இல்லையா, ஸோ அவருடைய கல்கத்தாவில் நடந்த சாந்தினிகேதன் சொல்லிட்டு நடத்தியிருப்பார் கல்விக்கூடம் இல்லையா. சாந்தினிகேதன் சொல்லக்கூடிய கல்விக்கூடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து இவர் என்ன பண்ணிப்பாரு, கல்வி பயின்றார். ஓகேண்ணா. ஸோ சுப்பராமன் செல்வ குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கடுஞ்சிறையும் போயிருக்கார். ஓகேண்ணா. ஸோ அப்போ இவர் எங்கே படித்தார், சாந்தினிகேதன் கல்விக்கூடத்தில் 2 காலம் கல்வி பயின்றார்னு சொல்கிறாங்க. சிறவாசத்தின் போது இவருக்கு கிடைத்த அருமையான நண்பர்களான கோவை தீசோ அவினாசி லிங்கம் செட்டியார் மற்றும் வேதாரண்யம் சர்தார், இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆ வேதரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பார்த்தீங்கன்னா இணைந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சர்வதோய திட்டங்களிலும் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார். ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அவினாசி லிங்கம் மற்றும் வேதாரண்யம் சர்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதேமாதிரி வேதரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடியவரை சேர்ந்து என்ன பண்ண, காங்கிரஸோட சேர்ந்து இணைஞ்சு அவர் வேலை செஞ்சிருக்கார். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசியல வந்து அவர் தன்னை எப்படி ஈடுபடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 1923 வந்து பார்த்தீங்கன்னா காக்கி நாடில் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி செஷன் வந்து நடந்திருக்கோம் காக்கி நாடால. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நகர் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். மதுரை நகர் பிரதிநிதியாக இவர் வந்து கலந்து கொண்டார். இதனால் இவரது இந்திய விடுதலை வேட்கை இன்னும் அதிகமாயிற்று. ஸோ 1930 வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ பார்த்துக்கோ, மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக 1930. 1934 வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, நாடு முழுவதும் தீண்டாமைக்காக எதிரான பிரச்சாரம் மேற்கொண்டார். ஹரிஜன் சேவ சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தீண்டாமைக்காக பிரச்சாரம் செய்தார். ஸோ ஹரிஜன் சேவ சங்கம் சொல்லக்கூடியது. ஸோ அவருடைய பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, மதுரைக்கு வராரு. ஸோ மதுரைக்கு வரும்போது என்னம்மா சுப்பராமன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து தங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. மதுரை நகராட்சியின் தலைவராக 1935 வரைக்கும் வந்திருக்கார். மதுரை நகராட்சியின் தலைவராக, ஓகேங்களா. ஸோ இது அங்கே வந்து 1930 வந்து மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, இது மதுரை நகராட்சியின் தலைவராக 1935 முதல் 1942 வரைக்கும் அந்த பதவியில் இருந்திருக்கார். ஸோ 1937 வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதுவும் மற்றும் 1946 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஆகிய முறை சென்னை மாநில சட்டப்பேரவையில் உறுப்பினர் பதவியில் இருந்திருக்கார். ஓகேங்களா. ஸோ சென்னை மாநில
சட்டப்பேரவையில் வந்து என்ன பண்ணிக்குவார், ஸோ லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து அவர் வந்து உறுப்பினர் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ வெள்ளையனே வெளியேறு இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியிடம் தொடங்கி வைத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்தார், அதாவது ஜெயிலுக்கு போனார். ஓகேங்களா? ஸோ இந்தியா 1947 வந்து விடுதலை பெற்ற பின்பும் சுப்பராமன் மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்றினார். ஸோ நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக 1962 to 1967 வரைக்கும் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைம் டியூரேஷன் பார்த்துக்கோங்க, 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர், 1935 to 1942 வரை மதுரை நகராட்சியின் தலைவராக பணியாற்றினார். 1937 மற்றும் 1946 பார்த்தீங்கன்னா சென்னை மாநில ஓகேங்களா சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து மக்கள் பணியாற்றினார் அந்த டிகிரேஷன்ல. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக வந்து 1962 to 1967 வரைக்கும் இருந்திருக்கார். ஸோ தீண்டாமைக்காக வந்து அவர் வந்து பாடுபட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தி வந்து ஹரிஜன் சேவசங்க வந்து இது பண்ணிப்பார் இல்லையா? ஸோ அதே சமயத்தில் 1939 வந்து என்ன பண்ணுறாங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நுழையத்துக்கான போராட்டம் வந்து நடந்தது. ஸோ வைத்தியநாதர் ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ அவர் வைத்தியநாதருடன் சுப்பராமன் துணையாக போராடியது கக்கன் போன்றவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். ஸோ கக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அவருடைய வந்து சேர்ந்து கூட்டு போனாருமா. தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக உறைவிட பள்ளிகளில் நிறுவினார். அதுமாரி நரிக்குறவ பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தால் திருமணமும் வந்து செய்து வைத்தார். என்னென்ன ஒரு தொண்டுகளை வந்து உருவாக்கினா பார்த்தீங்கன்னா, காந்தி கிராமம், கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல், காந்தி அருங்காட்சியகம் மதுரை, காந்தினிகேதன் ஆசிரமம் கல்லுப்பட்டி, ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் கோவை, அகில இந்திய காந்தி நினைவு நிதி மதுரை, காந்தி அருங்காட்சியகம் மதுரை தெரியும்லையா அது, அரிசன சேவ சங்கம் அதாவது அரிஜன் சேவ சங்கம் சொல்லக்கூடிய மதுரை, சென்னை மாநில ஆதார கல்வி நிறுவனங்கள், மதுரையில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தி கூட்டுறவு சங்கங்களை அமைத்தார். ஓகேங்களா? எப்படிப்பட்டவர் தான் மதுரையை சார்ந்த மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்ட என்ன சுப்பராமன். ஸோ காந்தி பணியில் அகில இந்திய காந்தி நினைவு நிதி அமைப்பு துவக்கப்பட்ட போது சுப்பராமன் தமிழ்நாட்டில் அதன் அமைப்பு செயலாளராகவும் பின் அதன் தலைவராகவும் 1981 வரை பணிபுரிந்தார். ஓகே, ஸோ அகில இந்திய காந்தி நினைவு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1971 அதோடைய தலைவராகவும் இருந்திருப்பார். இறப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி 25 அவருடைய 77வது வயது அகவையில் அவர் இருந்திருக்காரு, மதுரையில் இறந்திருப்பார். ஸோ மறைவுக்கு பின் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய மரியாதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சுப்பராமன் பொதுநல தொண்டினை பாராட்டும் விதமாக சுப்பராமனுடைய 100வது பிறந்தநாள் அதாவது 2005 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, சுப்பராமன் நினைவு தபால் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மதுரை மாநகராட்சி இவர் பெயரில் வந்து பூங்கா வந்து அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகர் தெற்கு வாசல் வில்லிபுத்திரை இணைக்கும் தெற்கு வாசல் விழாப்புறத்தை இணைக்கும் மேம்பாலத்தின் திறப்பு விழாவின் போது என்னம்மாள் சுப்பராமன் நினைவை போற்றும் விதமாக மேம்பாலத்திற்கு என்னம்மாள் சுப்பராமன் மேம்பாலம் சொல்லிட்டு கருணாநிதி அவர்களை வந்து அன்றைய தமிழ் முதல்வர் ஓகேங்களா, ஸோ தமிழக முதல்வர் அவர் வந்து வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய இடங்களை வந்து தானம் செஞ்சிருப்பார். தமக்கு சொந்தமான இடத்தை மதுரை மாநகராட்சிக்கு தானமாக அளித்து அதில் மகப்பேறு மருத்துவமனை கட்ட உதவினார். ஓகேங்களா? ஸோ அந்த மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராமனுடைய தந்தையான ராயலு ஐயர் ஓகேங்களா, ஸோ அவருடைய பெயராக எண்ணம் ராயலு ஐயர் மகப்பேறு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த பெயரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மகப்பேறு மருத்துவமனை காந்தி பொட்டல் ஆஸ்பத்திரி என்றும் இப்பகுதி மக்கள் அழைப்பர், காந்தி பொட்டல் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேங்களா? ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு மருத்துவமனை முன்பாக மகாத்மா காந்தி முழு உருவ சிலை வந்து பொதுமக்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுன்றார். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னம்மா சுப்பராமனை பற்றியான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அவருடைய டியூரேஷன் பார்த்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 marks. ஸோ ரொம்ப வளவளவான எழுதாமல் என்னம்மா சுப்பராமன் ஓகேங்களா, ஸோ மதுரை காந்தி, ஸோ எதுக்குன்னா ஹி ஃபாலோட் த பாத் ஆஃப் அ காந்தி ஓகேங்களா, ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுமாரி என்னென்ன இதில் இருந்திருப்பார், மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் காந்தி ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து பண்ணார், ஒரு 5 points 5 marks ஒரு அந்த பேஜில் வந்து வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஸோ ஹிண்ட் வரன்னு எழுதக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, இதே மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ, நன்றி.